வணக்கம் ஜோதிஷ் லைஃப் சேனல்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பாவ் பாஜி. வீட்டில் இருக்க காய்கறிகள் வச்சு எப்படி சுலபமா செய்யறதுன்னு பார்க்க போறோம். இன்னைக்கு நான் எடுத்திருக்க காய்கறிகள் கோஸ், பட்டாணி, கேரட், உருளைக்கிழங்கு, பேபிகார்ன், பீன்ஸ், இதை தான் வச்சு நான் செய்ய போறேன். வாங்க வீடியோக்கு போகலாம், எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்க எல்லா காய்கறிகளையும் இந்த குக்கரில் போட்டு மூணு விசில் வர வரைக்கும் நல்ல குழவாக வேக வைக்கணும். அதுக்கு தேவையான அளவு மஞ்சள், கொஞ்சமாக உப்பு, ஒரு டம்ளர் தண்ணி, இதை போட்டு நம்ம இதை வேக வைக்க போகிறோம். நம்ம குக்கரில் வச்ச காய்கறிகள் நல்லா வெந்திருக்கு. இந்த காய்கறிகளை நல்லா குழைச்சி நம்ம இதில் நல்லா நம்ம குழைக்கணும். எல்லா காய்கறியும் ஒன்றா கலக்கிற மாதிரி செய்யணும். இந்த காய்கறிகள் ஒன்றா நல்லா ஒன்னோட ஒன்று நல்லா குழைச்சி நல்லா வேக வச்சிருக்கு. இதை வந்து ஒரு கப்பு நிறைய எடுத்திருக்கேன். இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் இன்னைக்கு ஓட் மில்க்ல செஞ்ச வெண்ணெயில தான் செய்ய போறேன். இது வீகன் பட்டர், இதுல நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. சோம்பு, வெங்காயம், இஞ்சி பூண்டு விழுது, புதினா இலைகள், கொத்தமல்லி, இதோட சேர்த்து நல்லா கலந்துப்போம். ஒரு தக்காளி எடுத்து இதை நல்லா அரைச்சி வச்சிருக்கேன். தக்காளி விழுது, இந்த பாவ் பாஜிக்கு தேவையான மசாலா நம்ம சேர்க்க போறோம். தனியா பொடி ஒரு ஸ்பூன், மிளகாய் ஒரு 1½ ஸ்பூன், உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சள் ஒரு 1/2 ஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, ஏற்கனவே நம்ம உப்பு போட்டிருக்கோம். கரம் மசாலா ஒரு 1½ ஸ்பூன், இதெல்லாம் போட்டு நல்லா நம்ம கலந்து இந்த எண்ணெய் பிரியிற வரைக்கும் நம்ம வேக வைக்கணும். மசாலா வாசனை போடுற வரைக்கும், இந்த பச்சை வாசனை. நம்ம போட்ட மசாலாலேருந்து அந்த வெண்ணெயெல்லாம் பிரிஞ்சு எண்ணெயாக வருது. இதில் இப்போ நம்ம மசிச்சு வச்ச காய்கறிகளையும் சேர்க்குறோம். இந்த காய்கறிகள் நல்ல மசாலாவோட சேர்ந்துருக்கு. இதில் இன்னும் ருசி ஆகணும்னா நீங்கள் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பட்டர் போடலாம். பட்டர் நடுவில் போட்டு அதை அப்படியே வேக வச்சுட்டே இருக்கேன். இந்த காய்கறிகளை ஆனந்த பவனில் செய்கிற மாதிரி இது வந்து அந்த பட்டர் காய்கறிகள் மேலே பட்டு நல்லாயிருக்கும், ரொம்ப ருசியாக இருக்கும். கடைசியாக இல்லை, கஸ்தூரி மேத்தியை போட்டு நான் எடுக்க போகிறேன். அவ்வளோதான் நம்ம பாவ் பாஜி தயார்.
பாவ் பாஜி உங்களுடைய பாவ் பன்னோட தயாராயிடுச்சு. உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மிக்க நன்றி, வணக்கம்.